இயக்குனர் செல்வகுமார் அவர்களுடைய பம்பர் என்கின்ற இந்த படைப்பு ஒரு எளிய மனிதனுடைய ஒரு அற உணர்வு எவ்வளவு தூரம் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை மிக சுவைபடு வகையில் ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்களோடு இந்த படைப்பை அவர் செய்திருக்கின்றார். இங்கே பணம் பொருள் என்பதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில், கடுமையான ஒரு நெருக்கடிக்கு நடுவிலும் அற வழியிலே நின்று இந்த வாழ்க்கையை அணுக வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு எளிய இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட ஒரு முதியவர் தன்னை சுற்றியாக உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மீதான நெருக்கடியை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அற உணர்வை சுவைபட எடுத்துரைத்ததும், உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற வகையில் காட்சி அமைப்பை உருவாக்கி கொடுத்ததும் பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இயக்குனருக்கும் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்த நடிகர் வெற்றி அவர்களுக்கும், பம்பர் திரைப்பட உருவாக்கத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நான் மஞ்சுளா பேராசிரியர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் எதை பார்த்தாலும் முதன்மையாக வர்றது அப்படின்னா பணம்தான். பணம் அப்படின்னு சொன்னால் உறவுகள் தள்ளி போன உறவுகள் கூட வந்து ஒட்டி கொள்ளும். அதை எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஒரு காட்சியில் காட்ட முடியுமோ அதை வந்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஒரு கலை அல்லது ஒரு இலக்கியம், ஒரு ஊடகம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பார்க்குறவங்கள வந்து வெறும் கிச்சு கிச்சு மூட்டுறது மட்டும் கலையினுடைய வேலை கிடையாது. அவங்களுடைய மூளைக்குள்ளே இறங்கி, மனசுக்குள்ளே இறங்கி அவங்கள ஓரளவாவது அமைதிப்படுத்தணும். அதுதான் கலையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அந்த வகையில் பார்க்கும்போது பம்பர் படம் உண்மையிலேயே நமக்குள்ள, நம்ம உள்ளுக்குள்ளே, நம்ம ஆன்மாக்குள்ளே இறங்கி ஏதோ ஒரு மாயத்தை நிகழ்த்தி இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய நடிப்புமே ரொம்ப அழகாக கொண்டு வராங்க. ஒரு பக்கம் இந்துக்களுக்காக தூக்கி பிடிக்குதா, அல்லது கிறிஸ்தவத்தை வந்து தள்ளி விடுதா, அல்லது இஸ்லாத்தை வந்து வேறு மாதிரியாக பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்து ஒரு பந்து மாதிரி அதை உருட்டி பார்க்கும்போது எல்லாருக்குமான நியாயத்தை இந்த படம் அழகாக தந்திருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லா காலகட்டங்கள்லையுமே ரெண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம முரண் அப்படின்னு சொல்லுவோம், காலை மாலை அப்படின்ற மாதிரி. பணம் இருக்குது, பணம் இல்லை. பணம் இருந்தால் எப்படி இருக்கும், பணம் இல்லாட்டி எப்படி இருக்கும், இதுக்கான ஒரு முரண் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு போராட்டம். அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அதில் ஒரு சென்டிமெண்ட், அதில் ஒரு காதல், அதில் ஒரு அப்படியே அந்த உறவுகள் எப்படி வந்து பிணைஞ்சிக்குது, அதை வந்து எப்படியெல்லாம் பேச முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக யதார்த்தமாக வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிற அந்த பகுதி உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. நொடிஞ்சு போன குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்தக்காரங்க யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் ஒருத்தனுக்கு வந்ததுக்கப்புறமா, ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு பணம் வந்ததுக்கப்புறமா அவன் எப்படியா மாறுவான் அப்படின்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குது இல்லையா, அதுக்கு வேறு மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை இந்த படம் கொடுத்துருக்கு. அதனால் எல்லா காலங்களையும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், நல்லது கெட்டது அப்படின்னு. அதனுடைய ரேஷியோவை அந்த நல்லது பக்கம், அறம் பக்கம் காட்டுவது தான் இலக்கியம். அந்த பணியை இந்த படம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், என்னை போல் நீங்களும் மகிழ்ச்சி அடையணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் நடிகர் மதன்குமார் பேசுகிறேன். பம்பர் படத்துடைய ப்ரிவ்யூ ஷோ படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சிருக்கேங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம், ரொம்ப அறம் பேசக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு படம். கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வருடம் தொடக்கம் முதலே இப்போ நான் நடித்த படங்கள், எனக்கு அமைஞ்ச படங்கள் துணிவு, அயோத்தி, அயலி, அதை தொடர்ந்து ஒரு நல்ல படமாக ரொம்ப மக்களால் கொண்டாடப்படக்கூடிய படமாக நிச்சயமாக பம்பரும் இருக்கும்னு நம்புகிறேன். எழுதின விதத்துலேருந்து, படம் பண்ண விதத்துலேருந்து, இன்றைக்கி ப்ரொமோஷனுக்காக மெனக்கடுற விதத்துலேருந்து, எல்லாத்துலேயுமே அவ்வளவு கவனமாக டைரக்டர் ப்ரொடியூசர் இதுக்காக உழைக்கிறாங்க. நல்ல படத்தை எப்போயுமே வந்து மக்கள் சரியாக அங்கீகரிச்சிருக்கீங்க.
அதுக்கான ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் அதேமாரி பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.